துராச்சரணம் எல்லாம் அல்ல, கலியுகத்தினுடைய கந்த கடவுளாக இருக்கக்கூடிய செந்திலாண்டவனுடைய தனிப்பெரும் மரணம் உண்டு. செந்திலாண்டவனுடைய இரண்டாவது படைவீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் மாநகரத்தினுடைய மேற்கு பகுதி, அதாவது திருச்செந்தூரில் அவர் கிழக்கு பகுதியில் கடற்கரையில் இருக்கார், இங்கே மேற்கு பகுதியில் குளக்கரை பக்கத்தில் அங்கே திருச்செந்தூர் கோவிலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே குளக்கரையிலேயும் பாலசுப்ரமணிய சண்முகரோட முருகப்பெருமான் இங்கே இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துடைய பேர் ஸ்ரீ முருகானந்த சங்கீத திருப்புகழ் சபை. இந்த சபை வந்து கிட்டத்தட்ட ஒரு 87 வருடங்களாக இருக்கிறது. எங்களுடைய பெரியோர்கள் சபையை நிர்வாகம் செய்து வந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் 2 வருடங்களுக்கு முன்னால் திருப்புகழை உலகம் முழுக்க பாடி பரப்பி கொண்டிருக்கக்கூடிய தற்பொழுது முருகனுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய குருநாதர் திரு ஏஎஸ் ராகவன் ஐயா அவர்களுடைய சீடர்கள் மற்றும் உலகம் முழுக்க திருப்புகழை அனுதினமும் பாராயணம் சொல்ல செய்யக்கூடிய அன்பர்களுடைய பெரும் உதவியால் இந்த சபையானது கட்டப்பட்டு தற்பொழுது இந்த சபையில் திருப்புகழை அடிப்படையாக வைத்து சித்திரங்கள் வரையும் திரு கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்புகழை ஆழ்ந்து ஆழங்கால்பட்ட ஒரு சித்திரம் வரக்கூடிய ஒரு அன்பர் இந்த திருப்புகழ் சபையில் அருமையான சித்திரங்களை வடிவமைத்து தந்திருக்கின்றார். இந்த சித்திரங்கள் எல்லாம் திருப்புகளை அடிப்படையாக வைத்து வரையப்பட்ட சித்திரங்கள். உதாரணமாக கைத்தளம் நிறைகினி அப்புமுடவல் பொனி என்று சொன்னால் கையிலே நிறைகினியாக இருக்கக்கூடிய எல்லா கனிகளையும் கையிலே நிறைகினியாக வைக்க முடியாது. நிறைகினியாக இருக்கக்கூடிய மாதுளம்பழம், அதனால் மாதுளம்பழம் என்ற அந்த பழத்தை கையில் கைத்தளம் நிறைகனி அப்பமுடவல் பொனி கப்பிய கரிமுகன் என்று சொன்னால் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகர் கப்பிய கரிமுகனுக்கு அடிப்பேணி கத்திடும் மடியவர் புத்தியில் உறைபவர் கற்பக எனவினை கடிதேடும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மர்மகன் மற்புற திரள்புற மதையானை மத்தள வயனனை உத்தமி புதல்வனை மட்டவள் மலர் கொண்டு பணிவேனே முத்தமிழ் நடவினை முற்படு கிரிதலில் முற்பட எழுதிய முதல்வோனே உட்புறம் எரி செய்த அச்சிப நுரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீதா அத்துயர் அதிகொடு சுப்பிர மணிப்படு அப்புண மதனிட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே என்று சொல்லக்கூடிய அந்த திருப்புகளை அந்த திருப்புகளில் இருக்கக்கூடிய அந்த சாராம்சத்தை அப்படியே படத்தில் வரைந்து தந்திருக்கின்றார். இந்த இது போல இந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை சித்திரங்களும் திருப்புகளை அடிப்படையாக வைத்து வரையப்பட்ட சித்திரங்கள் தான். சித்திரங்கள் பேசுமா என்று கேட்டால் சித்திரங்கள் கண்டிப்பாக பேசும். திருப்புகளை நாம் படிக்கும் பொழுது இந்த சித்திரங்களை நாம் மனதிலே பதிவிக்கும் பொழுது சித்திரங்கள் பேசும். அதை தான் சொன்னார்கள், திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் என்று சொன்னால் இந்த திரைப்படத்தில் வருவது போல அப்போ பள்ளி ஏன் தயக்கிறோம் அப்படி கேள்வி கேட்குறாங்க. அது இல்லை ஆனந்தம், திருப்புகளில் இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுது பேச முடியாத குழந்தைகள் கூட தமிழ் கேட்க முடியாத அந்த குழந்தைகள் கூட இதை கேட்டு மிக அருமையான முறையிலே தமிழ் பேசும் என்பது முருகனுடைய வாக்கு. எல்லோரும் இந்த சபைக்கு வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்ய தாழ்வோடு தொட்டுகின்ற வெற்றிவேல் முருகனுக்கு அருவோரா சொல்லிட்டு இந்த படங்கள் எல்லாம் ஏறுமையில் ஏறி விளையாட முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூடு மரியாதைகள் வெளித்தீர்த்து முகம் ஒன்று அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய முருகன் படத்தை, இது கேரளா பாணியில் உள்ளக்கூடிய முருகன், இது ஒரிசா பாணியில் உள்ள இருக்கக்கூடிய முருகன், இது தஞ்சாவூர் ஓவியம், அந்த ஒவ்வொரு அந்த சித்திரங்களும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய அடிப்படையால் வரையப்பட்ட இது. இது காலிகட்டி, இது தேவேந்திர சங்கவப்பனுடைய அந்த படங்கள். இது காலிகட்டி, காலிகட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானனுடைய அமைப்பு. இது மார்புட சூரனை விதைத்து முகமுடைய தங்கம், அதாவது திபெத்தில் முருகனுடைய வழிபாடு அமைப்பு. இது எல்லாமே வந்து ஒரு கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, அதுக்கப்புறம் வேல் விருத்தம், வயல் விருத்தம், சேவல் விருத்தம், பள்ளியை மனம் போடுக வந்த முகம் ஒன்று, மதுரப்ப மதுபாடி ஊப்பியில் இருக்கக்கூடிய முருகனுடைய அமைப்பு, ஆறுமுகமான பொருள் நீயர்கள் வேண்டும் என்று சொல்வது ஆந்திராவில் முருகனுடைய அமைப்பு, இப்படி பல வகையான மாநிலத்தில் உள்ள முருகப்பெருமானுடைய அமைப்பு, அதுபோல குமாரதந்திரம் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய 16 நாமங்கள் பற்றிய இந்த படங்களுடைய விளக்கம். இது வந்து நம்முடைய நம்முடைய புதிய சித்தர் அகத்தியருடைய அமைப்புருவம் அக்கீரர் அவ்வையார்வர்கள்லாம் தமிழுக்காக பாடுபட்டவர், குருவனுடைய அருளை நேரடியாக பெற்றவர்கள், அவர்களுடைய சித்திரம் இது. வள்ளியே கரம் பிடித்த வந்த முகன், ஆறுமுகமான பொருள் நீயர்கள் வேண்டும் சொன்னோம் இல்லையா, வள்ளியே கரம் பிடித்த வந்த முருகன் என்பது
இது வந்து வேல் வகுப்பு, பருத்தமுலை சிவத்தையுடைய வெளுத்த நகை கரித்தமுலை என்று சொல்லக்கூடிய வேல் வகுப்பு பாடல்கள். கந்தர் அலங்காரம், முருகனுடைய அவதாரத்தினுடைய பெருமையை சொல்வதற்காக கந்தர் அலங்காரம் அதை சித்திரமாக வந்து வைத்திருக்கிறார். புராணத்திலும் கந்த புராணத்திலும் முருகனுடைய அவதாரம், முருகனுடைய அவதாரம் இப்படியெல்லாம் அந்த புராணங்களில் இருந்தது என்பதை பற்றி விளக்கக்கூடிய சித்திரங்கள் எல்லாம். இது இப்ப நம்முடைய அந்த கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய மூன்று நான்கு பாகங்கள், மொத்தம் நான்கு பாகங்களாக பிரித்து இரண்டு பாகங்கள் அங்கேயும் இரண்டு பாகங்கள் இங்கேயும் மறைந்து வைத்திருக்கிறார்கள். இது வீரவாழ்வு, வீரவாழ்வு கூலோட கும்பு தேவரோட கும்பி கூலியா லட்சுமி துன்பம் பீட்டிடுமே என்ற அந்த பாடலை ஆரம்பித்து கடைசியாக இந்த முடிக்கப்பட்டது. வேமையாம் நட்சத்திர வீரமோ சித்தவரும் வீரபாக தலைவன் நன்றபால் படை அந்த அந்த விளக்கத்தை சொல்லி வரையப்பட்ட படம். அந்த பாடலில் வரியே அத்தனையும் அப்படியே சித்திரங்களாக வரையப்பட்டுள்ளது. இது புறவாச்சேரி, புறவாச்சேரியில் இருக்கக்கூடிய முருகனுடைய அந்த கர்ப்பகிரகம்.